ரிஷப்னு ஒரு பையன் இருந்தான். அவன் கிட்ட ஒரு தங்க மீன் இருந்துச்சு. அவன் அது மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். எப்பவுமே அத நல்லா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் அத பாசமா மோனின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ரிஷப் அந்த தங்க மீனுக்காக அவன் ஒரு கண்ணாடி தொட்டி வாங்கி வச்சிருந்தான். எப்பவுமே அந்த மீன் தொட்டி அவன் சுத்தமா வச்சிருந்தான். கூடவே மோனிக்கு பிடிச்ச உணவை தினமும் அவன் அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்பவும் அவன் அதோட மனசு விட்டு பேசிக்கிட்டே இருந்தான். ஹே மோனி, எப்படி இருக்க? நான் இப்போ படிக்க போறேன். அப்புறமா நாம ரெண்டு பேரும் உன்ன உட்கார்ந்து டிவி பார்க்கலாம். ஆனா மோனி எப்பவும் சோகமாவே இருந்துச்சு. அதுக்கு ரிஷப் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. மோனி ரிஷப் மேல ரொம்பவே கோவமா இருந்துச்சு. இந்த ரிஷப் என்ன இந்த சின்ன டேங்க்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவன் என்ன வெளியே இருக்க உலகத்தோட அழக எப்பவும் பார்க்க விட மாட்டேங்கிறான். இங்க எனக்கு நண்பர்களே கிடையாது. இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மீன் தனக்குள்ளேயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு எலி வந்துச்சு. அது அப்பப்போ மோனிய சந்திக்கிறதுக்காக இங்க வரும். அட, என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ ரொம்ப அதிகமாவே சோகமா இருக்க. ஆமா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். நான் இங்க இருக்க விரும்பல. நான் இங்க இருந்து வெளிய போக விரும்பறேன். எனக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவன் என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கான். நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், உனக்கு நிச்சயமா இந்த இடம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அந்த பையன் என்ன உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கானா? உன்னை அவன் நல்லா பாத்துக்கிறது இல்லையா? இல்ல இல்ல, அவன் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். ஆனா அவன் என்ன இங்க இந்த தொட்டில அடைச்சு வச்சு என்ன அடிமையா வச்சிருக்கான். நீ ஏன் கூட வந்துடு? வெளியில இருக்கிற உலகம் ரொம்ப வண்ணமயமா அழகா இருக்கும். ஒரு தடவை வெளியில தைரியமா வந்து பாரு. வெளியில போய் சுத்தி பாக்கலாமா? ஆனா அப்படி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நான் இங்கேயே தான் இருந்தாகணும், தனியாவே. அதுவும் இப்படியே. நான் சொல்றத கேளு. நாளைக்கு அந்த பையன் இந்த தொட்டிய சுத்தம் பண்ண வரும்போது நீ என்ன பண்றனா, அந்த பையனுக்கு தெரியாம எப்படியாவது இந்த தொட்டியில இருந்து நீ வெளியில குதிச்சு வந்துடு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா வெளியில போய் சுத்தலாம், பார்க்கலாம், சந்தோஷமா வாழலாம். என்ன சரியா? சரி சரி, நான் அதுக்கு முழுசா முயற்சி பண்ணி பாக்குறேன். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா உன்னோட சந்தோஷத்துக்காக நாளைக்கு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன? அடுத்த நாள் ரிஷப் அந்த தொட்டியை சுத்தம் பண்றதுக்காக மோனிய ஒரு சின்ன பக்கெட்ல எடுத்து வச்சான். மோனி ராணி, நான் இப்ப உன்னோட இந்த வீட சுத்தம் பண்ணிடுறேன். அதாவது நீ வாழற இந்த சின்ன தொட்டிய. அது வரைக்கும் நீ இந்த பக்கெட்ல விளையாடு. ரிஷப் வேலையில முழுகி அந்த தொட்டியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது மோனி வெளியில குதிச்சிருச்சு. வெளிய மரத்துக்கு அடியில எலி அந்த மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அடவா, இப்ப நீ சுதந்திரம் அடைஞ்சிட்ட. இனிமே உன் இஷ்டப்படி நீ எங்க வேணாலும் போய் சுத்தலாம். தண்ணி, எனக்கு தண்ணி, எனக்கு தண்ணி வேணும். என்னோட மூச்சு அடைக்குது. தண்ணி, எனக்கு தண்ணி வேணும். வெளிய மோனி துடிச்சுக்கிட்டு இருக்கிறத ரிஷப் பாத்துட்டான். அவன் அங்க போய் வேகமா மோனிய தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டான். அப்புறம் மோனி கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிடு, நான் வெளியே எகிரி குதிச்சிட்டேன். இன்னைக்கு நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. நான் எதையும் யோசிக்காம தெரிஞ்சுக்காம மத்தவங்களோட பேச்ச கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எதுக்காக இப்படி பண்ண மோனி? நீ இங்க சந்தோஷமா இல்லையா? எனக்கு இப்படி இங்க தனியா வாழறது பிடிக்கவே இல்ல. நான் எவ்வளவு நாளா இந்த டேங்க்லயே அடைஞ்சு கிடக்குறேன். நண்பர்களும் இல்ல, வேற யாருமே இல்ல. ரிஷப் மோனியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அடுத்த நாளே அவர் ரெண்டு மீன்களை வாங்கி மோனி இருக்க அதே டேங்குக்குள்ள போட்டான். மோனியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு ரெண்டு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் ரிஷபும் இப்போ எல்லார்கிட்டயும் பேசுறான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, எப்பவும் மத்தவங்களோட பேச்ச கேட்டு எந்த வேலையையும் யோசிக்காம தெரிஞ்சுக்காம பண்ணக்கூடாது.
நம்ம சந்தோஷத்தோட சேர்த்து மத்தவங்களோட சந்தோஷத்தையும் கவனத்துல வச்சுக்கணும். கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்படங்களை கண்டுகளிக்க கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.